வணக்கம். சற்றமுன் இன்றைய காலை 7 மணி முக்கிய எச்சரிக்கைகள். 13/12/2021 இன்றைய திங்கட்கிழமை காலை முக்கிய எச்சரிக்கைகள். ஜெயலலிதாவின் போயல்ஸ் தோட்ட இல்லத்தை அதிமுக விலைக்கு வாங்கியதா? செல்லூர் ராஜ் பரபரப்பு பதில். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வேதா இல்லத்தை தீபா மற்றும் தீபக் தாமாக முன்வந்து நினைவிடமாக மாற்ற அனுமதி அளித்தால் வரலாற்றில் நிற்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. அதே போன்று முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் மதுரையில் பேட்டி ஒன்று அளித்துள்ளார். வணிக மின் கட்டணம் வசூல் விவகாரம் சிக்கல் விளக்கு, விரைவில் கிடைக்கப் போகிறது தீர்வு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மரத்தில் ஏறி வாலிபர் தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடுத்த கடனை திரும்ப கேட்ட நண்பனை இரும்பு கம்பியில் அடித்து கொன்ற கொடூரன். வார விடுமுறை நாட்களில் கொடைக்கானலில் குறைந்த அளவு சுற்றுலா பயணிகளுக்கே வந்தால் நகரே வெறிச்சோடியது என கூறப்பட்டது. அதே போன்று தீபாவளி பண்டிகைக்கு பின் பருவமழை வெளுத்து வாங்கியதால் கொடைக்கானலும் சுற்றுலா பயணிகள் வரப்பு தற்போது குறைந்துள்ளது. நாளை முதல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி, மகிழ்ச்சி தரும் செய்தி. ஊரடங்கு நீடிப்பு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. ஊரடங்கை நீடிப்பது குறித்தும் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி இன்று முதல் மதுரை மாவட்டத்தில் முழு ஊரடங்கு என மாவட்ட ஆட்சியர் தற்போது புதிய அறிவிப்பொன்று வெளியிட்டுள்ளார். அதன்படி கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாத நபர்கள் கட்டாயம் பொது இடங்களுக்கு அனுமதி இல்லை என கூறப்பட்டது. மீறும் நபர்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது புதிய எச்சரிக்கை ஒன்று மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆரம்பமான முதல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட அதடி உத்தரவு. இன்று முதல் மதுரை மாவட்டத்திற்குள் புதிய கட்டுப்பாடுகள் கூடிய ஊரடங்கு விதிக்கப்படுவது என பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.